போராட்டக்காரர்கள் மீது போலீசார் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை தாக்குதல். 2009 இறுதி யுத்தத்தில் மறைக்கப்பட்ட பக்கம். இலங்கையிலிருந்து இரவோடு இரவாக அனுப்பப்பட்ட கடிதம். உயரம் ரூபாவின் பெறுமதி. நாடாளுமன்றில் ராஜாங்க அமைச்சரை எச்சரித்தார் சாணக்கியன். கொழும்பில் துப்பாக்கி சூடு. கைவிடப்பட்டிருந்த நிலையில் வாகனம் மீட்பு. தீவிர விசாரணை. வவனியாவில் பலரையும் சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உயிரிழப்பு. இளம்பி எனப்படும் பெரியம்மை நோயினால் கால்நடைகள் பெருமளவில் பாதிப்பு. இடர்பாடுகளை சந்தித்து வரும் மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகள். பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினால் கொழும்பில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட பேரணியை கலைப்பதற்காக போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர். தேர்தலை உடனடியாக நடத்துங்கள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் கொழும்பு பல்கலைக்கழகத்திற்கு அருகில் போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இறுதி யுத்தம் என்பது பல நாடுகளின் ரகசிய உதவிகளோடு பாரிய யுத்த விதி மீறல்களோடு சிங்கள ராணுவத்திற்கு உலக நாடுகள் போட்ட பிச்சை வெற்றியாகும். 200 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான ராணுவ உதவிகளையும் ஆயுதங்களையும் துப்பாக்கிகளையும் ராக்கெட் குண்டுகளையும் கண்ணி வெடிகளையும் தாக்குதலுக்கு தேவையான ஆயுதங்களையும் உளவு தகவல்களையும் போர் விமானங்களையும் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் ஹெலிகாப்டர்களையும் பாகிஸ்தான் வழங்கியது. June 1999 தொடக்கம் December 2007 காலகட்டத்தில் பாகிஸ்தானிடமிருந்து 50 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான போர்க்கருவிகளை இலங்கை வாங்கியுள்ளது. 2009 இது 150 மில்லியன் டாலர் ஆக உயர்ந்தது. பாகிஸ்தானின் ISI பயிற்சி பெற்ற இஸ்லாமிய பாதுகாப்பு படையினர் கிழக்கிலும் மேற்கில் சில பகுதிகளிலும் விடுதலை புலிகளின் நடவடிக்கைகளை பற்றி உளவு தகவல்களை சேகரித்து இலங்கை அரசுக்கு கொடுப்பதில் முக்கிய பங்காற்றினர். பாகிஸ்தானின் விமானப்படை துணைத் தளபதி ஷெஷாந்த் அஸ்லாம் சௌத்ரி இலங்கைக்கான ஆணையாளராக நியமிக்கப்பட்டார். அவரின் நியமனத்திற்கு பிறகு 15 தொடக்கம் 17 அனுபவமுள்ள ராணுவ விமானப்படை வீரர்கள் பாகிஸ்தானில் இருந்து வரவழைக்கப்பட்டு இலங்கை விமானப்படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகள் மீதான தாக்குதலிலும் இவர்கள் ஈடுபட்டனர். மேலும் 2008 இலங்கை தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா பாகிஸ்தான் ராணுவத்துடன் ராணுவ தளவாடங்கள் வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. உரம் வழங்குவதன் மூலம் சிறு மற்றும் பெரும் போகங்களில் வெற்றிகரமான அறுவடையை நாடு பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் 2022 ஜூன் மாதம் முதல் விவசாய உற்பத்தி பொருட்களின் ஏற்றுமதி இயல்பு நிலைக்கு வந்துள்ளது. பொருளாதார பிரச்சனைகள் ஓரளவு தீர்க்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்கள் வழங்குதல், தடையில்லாத மின்சார விநியோகம், விவசாயிகளுக்கு உரம், சமுர்த்தி பயனாளிகளுக்கு மேலதிக நிதி வழங்குதல் என்பவற்றுக்காக அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது. திடீர் வரி நீக்கம் அரசாங்கத்தின் வருமானம் குறைய காரணமானது. வருமானத்தை அதிகரிப்பதற்காக 2019 நடைமுறைப்படுத்தப்பட்ட வரி கொள்கைகள் மீள நடைமுறைப்படுத்தப்பட்டன. 2022 நாட்டில் ஏற்பட்ட சாதகமற்ற சூழ்நிலைகள் காரணமாக சுற்றுலாத்துறை பின்னடைந்தது. எவ்வாறாயினும்
இந்த ஆண்டு நிலைமை சீரடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு மிகவும் கடினமான பல பொருளாதார நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்துள்ளது. தற்போது பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோம். இதனால் சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் ஏற்படும் கஷ்டங்கள் தொடரும். அத்துடன் சீன எக்ஸிம் வங்கியிடமிருந்து நிதி உறுதிக்கான கடிதம் நேற்றிரவு அரசாங்கத்திற்கு கிடைத்தது. பின்னர் மத்திய வங்கி ஆளுநருடன் ஆலோசித்து அது குறித்த இணக்க கடிதத்தை அன்றிரவே சர்வதேச நாணய நிதியத்திற்கு அனுப்பியுள்ளோம். அனைத்து இருதரப்பு கடன் கொடுநர்களும் நிதியியல் உறுதிப்பாடுகளை வழங்கியுள்ளனர். அதற்கமைய இந்த மாத இறுதிக்கு முன்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி கிடைக்கப்பெறும் என நம்புகின்றேன். இருதரப்பு கடன்கள் தற்போது செலுத்தப்படுவதில்லை. பலதரப்பு மற்றும் வணிக கடன்கள் மட்டுமே செலுத்தப்படுகின்றன. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் முறியுமாயின் வெளிநாடுகள் மற்றும் தனியார் வங்கிகளில் பெற்ற கடனை செலுத்த வேண்டி ஏற்படும். 2029 வரை 6.7 பில்லியன் கடன் செலுத்த வேண்டியுள்ளது. எனவே இந்த ஒப்பந்தம் மிகவும் முக்கியமானதாகும். தற்போது பொருளாதாரத்தை மீட்சி பாதைக்கு இட்டு செல்கின்றோம். கடந்த 7.8 மாதங்கள் மிகவும் கடினமானதாக அமைந்தது. வரி சுமை அதிகரித்துள்ளதாக தொழில் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். குறுகிய காலத்துக்கு இதனை தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும். இந்த நிலையை மக்களும் தொழிற்சங்கங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை புறக்கணித்தால் தற்போதைய நிலையை விட நிலைமை மிகவும் மோசமாக அமையும். கருத்து சுதந்திரத்துக்கு மதிப்பளிப்பவுடன் அமைதியான ஆர்ப்பாட்டங்களுக்கும் இடம் அளிக்கின்றோம். அதனை விடுத்து ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் மூலம் இந்த நடவடிக்கையை குழப்ப நினைப்பவர்களுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும். இதேவேளை தற்போது டாலருக்கு நிகராக ரூபாவின் பெறுமதி உயர்கிறது. இதுவரை நாம் கொடுத்த உழைப்புகளின் பிரதிபலனே இதுவாகும் என குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினத்திற்குள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு கணக்காய்வாளரை நியமிக்க வேண்டும். அவ்வாறு நியமிக்கப்படவில்லை என்றால் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலே ஒரு கணக்காளர், அது ஒரு பிரதேச செயலகம், உங்களுடைய மாவட்டத்திலே உங்களுடைய பிரதேசத்திலே இருக்கும் ஒரு பிரதேச செயலகத்துக்கு ஒரு கணக்காளர் இல்லாமட்டால் அது தேவையில்லாத ஒரு விடயம் நீங்கள் சொல்லுவீங்களா? ஒரு பிரதேச செயலகம் 29 கிராம சேவையாளர் பிரிவை உள்ளடக்கி ஒரு பிரதேச செயலகம், அதிலே அந்த நிதி கொடுப்பது, அந்த சம்பளம் கொடுக்கிறது, அந்த பிரதேச செயலத்துடைய நிதி தொடர்பான கையாளுவதற்கு இன்று ஒரு முடியாத ஒரு நிலை. கௌரவ ஜனாதிபதி அவர் 2019 இருக்கும் பொழுது ஒரு உடனடியாக ஒரு கணக்காளரை நியமிக்க சொல்லி மாவட்ட செயலாளருக்கு, அம்பாறை மாவட்ட செயலாளருக்கு அறிவித்திருந்தால் இதுவரைக்கும் அந்த கணக்காளர்களை நியமிக்கப்படவில்லை. அப்ப நீங்கள் அலட்சியமாக பதில் கூறுவது என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களே, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன் உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்சே அவருடைய மகன் நாமல் ராஜபக்சே அவர்கள் அம்பாறைக்கு வந்து சொன்னார், தங்களுடைய ஆட்சி வந்தால் இது ஒரு இரவுக்குள் நாங்கள் இதுக்கான வேலை திட்டத்தை செய்வோம் என்று உங்களுடைய சக ராஜாங்க அமைச்சர்கள் வியாலேந்திரன் புள்ளியான் போன்றவர்கள் சொன்னார்கள், இதை நாங்கள் செய்யாவிட்டால் கிழக்குமான நிர்வாகத்தை முடக்குவோம் என்று. இன்று அவர்களுடைய சத்தத்தையும் காணவில்லை. ஏன் கருணாமான் என்று சொல்லி உங்களுடைய கட்சியிலே தேர்தலிலே போட்டி போட்டவரும் வந்து அந்த கல்முனை பிரதேச செயலகம் தொடர்பாக நாங்கள் உள்ளியாச்சு, ஆனால் இன்று வரைக்கும் நீங்கள் அந்த பிரதேசத்தை மாறும் மக்களையே மாட்டீங்க. அந்த அடிப்படையிலே இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு உடனடியாக ஒரு கணக்காளரை நீங்கள் இன்று நியமிக்க வேண்டும். நீங்கள் நியமிக்காவிட்டால் நாங்கள் இது தொடர்பாக உங்களுக்கு எதிரான நடவடிக்கை எதிர்வரும் காலங்கள் எடுப்போம் என்றதை சொல்லுவோம். கொழும்பு அழுத்மாவத்தை பகுதியில் இன்று காலை துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் போலி இலக்க தகடு பொருத்தப்பட்ட வாகனத்தில் வந்தவர்களே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வருகிறது. துப்பாக்கி சரியாக இயங்காத காரணத்தினால் இந்த துப்பாக்கி சூடு முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் சந்தேக நபர்கள் வாகனத்தை ஹிங்கர்கொட சந்தியில் புதிய பாலத்தின் கீழ் கைவிட்டு தப்பி சென்றுள்ளனர். குறித்த வாகனத்தை கிராண்ட்பாஸ் போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் வாகனத்தில் இருந்து T56 துப்பாக்கியும் 9 MM துப்பாக்கி ரவ்விகளும் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் முச்சக்கர வண்டியில் பயணித்தவர் இன்றைய தினம் வழக்கொன்றுக்காக செல்ல இருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா குட்செட் வீதி அம்மா பகவான் ஒழுங்கையில் நால்வர் அடங்கிய குடும்பத்தினர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவத்தில் வவுனியா குட்செட் வீதி அம்மா பகவான் பகுதியைச் சேர்ந்த சிவபாத சுந்தரம் கௌசிகன், வரதராயினி வயது 36, இரு பிள்ளைகளான மைத்ரா வயது 9, கேசரா வயது 3 ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் கணவன் தூக்கில் தொங்கியவாறும் மனைவி மற்றும் இரு பிள்ளைகள்
உயிரிழந்த நிலையிலும் மீட்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வவுனியா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி, யக்கச்சி, பளை, உருத்திரபுரம், நீவில் போன்ற பகுதிகளில் உள்ள கால்நடைகளில் அதிகளவான கால்நடைகளுக்கு பெரியம்மை எனப்படும் இளம்பி நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக கால்நடை பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இளவயதுடைய கன்றுகள் இவ்வாறு அதிக நோய் தாக்கத்துக்கு உள்ளாகி வருகின்றன. இது குறித்து பணியாளர்கள் கருத்து தெரிவிக்கையில், அப்போ நாங்கள் எங்களுக்கு என்ன ஏதென்று தெரியாததானே டாக்டர்குடி வந்து காட்டினோம். அவர் வந்து பார்த்துட்டு, இது ஒரு காய்ச்சல், இது புதுசாக வந்த ஒரு நோய் தான், என்ன வேண்டாம், அப்போ இதுக்கு என்ன மருந்துன்றது, இதுக்கு எங்கள்கிட்ட இன்னும் மருந்தண்டு இல்லை, ஆனால் தற்சமயமாக ஒரு ஊசி போட இல்லமாட்டா, இதுக்கு நான் காய்ச்சலுக்காக போடுறேன்னு சொல்லி போட்டுட்டு போனார். அவர் சொன்னது மாதிரி ரெண்டு மூன்று நாளைக்கில் மாடு விழுந்து படுத்துட்டுது. நாங்கள் அந்த அதை இதெண்டு ஆக்க சொன்னத்தால் மஞ்சள் மற்றது வெப்பம்பா குலை வேறே மிக வெத்தில இப்படியான ஒரு மூணு நாலு மூலிகை கலந்து அரைச்சி பெருக்கி கொண்டிருக்கிறோம். இதுக்கான மருந்து எங்கள்கிட்ட இது வரைக்கும் யாருமே எங்கள்கிட்ட மருந்து இல்லைன்னு தான் சொல்லினோம். இதில் எனக்கு கடந்த காலம் இந்த மாரிக்குள்ளே ஒரு ஏழு பசு மாடு, பால் மாடு, அதுவும் பெரிய இன மாடுகள் ஏழு மாடு, குளிராலை வந்து படுத்த மாடு எழும மாட்டேன்ட்டுது, அதையும் பட்டி தாட்டிருக்கிறனே தவிர இதுக்கான இழப்பீடுகள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. அதை விட இந்த கண்டும் ஒரு நல்ல ஒரு நிலையமையான நல்ல ஒரு சிந்து கண்டு, நல்ல பால் மாட்டின் கண்டு, அதையும் பல காப்பாற்றலாமான்னு காடும் முயற்சி எடுத்து பார்க்குறோம், அதுக்கும் சரி வருதில்லை. ஆனால் இதுக்கான ஒரு தீர்வு ஒன்றும் எங்களுக்கு இல்லை, அழிவுக்கான தீர்வும் இல்லை, அதை விட இதுக்கான மருத்துவ வசதியான தீர்வும் எங்களுக்கு இல்லை. அறிக்கை சமூக பிரச்சனைகளின் தேடல். உங்களுக்கு நாங்கள் நல்ல சீ தடி சோத்த தரோம், நாங்கள் அடிக்கிற சேர் நீங்கள் எதிர்ந்த சோறும் நாங்கள் கைத்தப்படுறோம். எங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்ல உதவியை தாங்க. மக்களை ஒரு பண்துடைப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏனண்டு கேட்டால் இதுவரைக்கும் அரசாங்கத்தால் எந்த வித நெல் கொள்வனவு சம்மந்தமான ஒரு இதுவுமே செய்யலை. கலை நாசினி எல்லாம் சரியான விலையாக இருக்குது. அப்போ வீடு வச்சு விலையிதாக்கள் கொடுத்தே ஆகணும். இலங்கை ஒரு விவசாய நாடு என்பதற்கு மட்டக்களப்பு மாவட்டமும் விதிவிலக்கானதல்ல. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமார் 71,111 மேற்பட்ட ஹெக்டேர் நிலப்பரப்பில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஐப்பசி மாதம் தொடக்கம் பிப்ரவரி மாதம் வரையிலான காலப்பகுதியில் மழைநீரை நம்பி மேற்கொள்ளப்படுகின்ற பெரும்போக வேளாண்மை செய்கையும், சித்திரை மாதம் தொடக்கம் ஆவணி மாதம் வரையிலான காலப்பகுதியில் குளம் மற்றும் ஆற்று நீரை நம்பி செய்கை பண்ணப்படுகின்ற சிறுபோக வேளாண்மை செய்கையுமாக இரண்டு போகங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேளாண்மை செய்கையில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இவ்வாறான விவசாயிகள் மத்தியில் இன்னும் பாரிய இடர்பாடுகள் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். இது குறித்து எமது செய்தி சேவை அவர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தது. இந்த உரப்பிரச்சனை தான் எங்களுக்கு மூல காரணமாக இருந்து, இப்போ ஒரு ஏக்கருக்கு 10 மூடையிலிருந்து 7 மூடையிலிருந்து 10 மூடை மட்டும்தான் அறுவடை செய்கிறாங்க. உரிய அந்த அறுவடை செய்கிற நெல்லுக்கு உரிய விலைவாசி இல்லை. இப்போ அரசாங்கத்தால் இந்த நெல் கொள்வரவு செய்யப்படுதில்லை. இந்த நெல்லை கொள்வரவு செய்கிறோம்னு சொல்லி மக்களை ஒரு பண்துடைப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏனண்டு கேட்டால் இது வரைக்கும் அரசாங்கத்தால் எந்த வித நெல் கொள்வரவு சம்மந்தமான ஒரு இதுவுமே செய்யலை. தனியார் தான் இப்போ வந்து அவங்களோட ஏற்ற வகையில் ஏற்ற விலையில் பெற்று கொண்டு நெல் செல்கிறாங்க. அதனால் எங்களோட விவசாயிகள் தொடர்ந்து பாதாள குழிக்கு விட்டு செல்ல வேண்டிய நிலை தான் இருக்குது. இப்போ இந்த நஷ்டமடைஞ்ச ஏற்கனவே கடந்த வருடங்களாக வழங்கப்பட வேண்டிய நஷ்ட வீட்டு தொகைகளும் இன்னும் வழங்கப்படலை. உரத்துக்கான காசுகளும் ஒழுங்கான முறையில் கொடுவடலை. அதையும் கொடுக்குறதுக்கு நாங்கள் அரசாங்கத்திட்ட இந்த விவசாயிகளாக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதையும் கூடி விரைவில் தந்து எங்களுடைய விவசாயிகளின் இந்த நன்மைக்காக நாங்கள் ஒரு நாங்கள் சேற்றில் காலை வச்சால் தான் மற்றவர்கள் சோற்றில் காலை வைப்பாங்க. ஆனால் இப்போ எங்களை விவசாயத்தை பாருங்கள், நாங்கள் அங்கே விடலாமல் இப்போ ஏக்கருக்கு மிஷின் காரண ஆக்களை பெட்டுற மிஷின்களை 10,000-15,000 எடுக்கிறாங்க. இங்கே நாங்கள் பெட்டி நெல் கொடுக்க போனால் 4,000-4,200 தான் அதுக்கு மீது போதும் இல்லை. அப்போ பூமி ஆயத்துக்கு கொடுத்து 15,000 கொடுத்து பெட்டு கூலி மிஷின் கூலி ஏக்கருக்கு 8,000-10,000 கொடுத்து எங்களுக்கு கட்டுது இல்லை. இதுதான் எங்களது சாவைக்கெல்லாம் யானாக்கா ஒரு பகலைக்கெல்லாம் இந்த இது என்ன மாதிரி தம்பி நாங்கள் நம்புகிறேன். இந்த அரசாங்கம் எங்களுக்கு நல்ல ஒரு புத்தி, எங்களுக்கு நல்ல ஒரு உதவியை தாங்க. நாங்களும் விவசாயிகள். போன வருஷம் கூட்டரு தந்து சரியான விளைச்சல் இல்லை, அதில் மஞ்சள் நோய்கள் ஏற்பட்டு இப்போது வயல் செய்யும் போது சரியான விளைச்சல் இல்லாத காரணத்தினால் ஏக்கருக்கு 10-15 மூட விளையுது. கலைநாசினி எல்லாம் சரியான விலையாக இருக்குது. அப்ப
இப்போ வீடு வச்சு வேலை இதாக்கள் கொடுத்தே ஆகணும்.